ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு பிவிஎஸ் கேமிங் சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம், டாப் ஃபைவ் பர்முடா மேப்பில் வந்து புதிய மாற்றங்கள் வந்திருக்கு. அது என்னென்ன புதிய மாற்றங்கள், அது எங்கெங்கெல்லாம் வந்திருக்கு அப்படின்றதையும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் பார்த்தீங்கன்னா, நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் வந்து பார்க்குறீங்கன்னா, மறக்காமல் அந்த ரெட் கலர் பட்டனை ப்ரெஸ் பண்ணி, அது பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி நீங்கள் வந்து வச்சுக்கிட்டிங்கன்னா, உங்களுக்கு இந்த மாதிரி புது புது அப்டேட்ஸ், அதுக்கப்புறம் பல ஷார்ட் ஃபிலிம்ஸ், பல இன்ஃபர்மேஷன் தரக்கூடிய வீடியோஸ் நம்ம சேனலேருந்து உங்களுக்கு கிடைக்கும். ஓகே, அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் வந்து மிகப்பெரிய ஒரு கிவ்வே போயிட்டுருக்கு. ரியோ டிவி கே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, அங்கே போயிட்டு 20,000 டைமண்ட்ஸ்க்கு மதிப்புள்ள கிஃப்ட் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். ஆன்லைன்லேயே வந்து உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா, நாங்கள் வந்து கிஃப்ட் பண்ணுறதுக்கு நாங்கள் வந்து ரெடியாகவே இருக்கும். ஸோ நீங்கள் வந்து பண்ண வேண்டியதில் ஒன்றே ஒன்று தான், அங்கே ஜஸ்ட் அங்கே போய்ட்டு ஃபாலோ பண்ணணும், அவ்வளோதான். நீங்கள் அந்த ஆப் வச்சிருந்தா கீழே டிஸ்கிரிப்ஷன் டவுன்லோட் இருக்குது, அந்த டவுன்லோட் பண்ணி நீங்கள் வந்து அங்கே வந்து கிவ்வே வந்து வின் பண்ணலாம். ஓகே கைஸ், நம்ம வந்து வீடியோக்குள்ளே போகலாம். இது பார்த்திங்கன்னா பீமசக்திக்கான டனல் மாதிரி ஒன்று இருக்கும். அந்த டனலில் பார்த்தீங்கன்னா மேலே வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடி கவர் போட்டிருந்தாங்க, ஜாலியாக உட்காந்து பார்த்துக்கணும், சர்வை பண்ணிகிட்டு இருக்கலாம். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இப்போ ஓப்பன் ப்ளேஸாக ஆக்கிட்டானுங்க. அடா பாவீங்களா, என் கூட கிணற காணாம மாதிரி, என் கூட பீம சக்தியில் டனலை காணாமேடா, அடா என்னடா இவனுங்க, சர்வை பண்ணுறதுக்கு ஒரு வழி விட மாட்டானுங்களே, எங்கே பார்த்தாலும் அப்போ வச்சுறானுங்க. ஆனால் இதில் ஒரு நல்ல விஷயம் இருக்குது. என்ன விஷயம் அப்படின்னு பார்க்குறீங்களா, வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இந்த விஷயம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள். நிறைய விஷயத்தை வந்து பார்க்க போகிறோம். பீமசக்தி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டேமு மாற்றிருக்காங்க, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த லான்ச் பேடை மாற்றிருக்காங்க, அதுக்கப்புறம் ஃபேக்ட்ரியை மாற்றிருக்காங்க, நிறைய விஷயத்தை மாற்றிருக்காங்க. அப்புறம் புது புது அப்டேட்ஸ்லாம் நிறையவே வந்திருக்கு, அதெல்லாமே பார்க்க போகிறோம். இதில் என்ன அது பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் குதிச்சிங்கன்னா உங்களுக்கு ஹெல்த்தே குறையாது, கொஞ்சம் தான் இருக்கும். அது பத்து எழுத்துல நம்ம வந்து உயிரோடு இருந்துக்கலாம், கடைசி வரைக்கும் நம்ம மேலே இருந்துக்கிட்டு கடைசியில் கீழே குச்சா உங்களுக்கு சாவே மாட்டீங்க. ஆனால் பழைய அப்டேட்டில் மேலேருந்து கே குச்சினா செத்து போயிடுவீங்க. அதனால் பார்த்தீங்கன்னா இது வந்து நல்ல அப்டேட்டு, சீக்கிரமாக சூப்பராக சர்வை பண்ணிட்டு நீங்கள் வந்து என்ஜாய் பண்ணலாம். அதுக்குன்ட்டு ரே நீ சர்வை பண்ண சொல்கிற நாயே அப்படின்னு நீங்கள் வந்து சொல்லக்கூடாது. இது ஜஸ்ட்டு நீங்கள் வந்து ஏதாவது ஒரு சுச்சுவேஷனில் மாட்டிக்கிட்டிங்கன்னா, நம்ம சின்ன பசங்க அப்படின்றவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றதுக்காக தான் நம்ம வந்து சொல்லிக் கொடுக்குறோம். சரி ஓகே பார்த்துக்கலாம். அடுத்தபடியாக நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து எங்கே போக போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கேருந்து நம்ம வந்து கார் எடுத்துக்கிட்டு, ஏதாவது கண்ணு எடுத்துகிட்டு நம்ம வந்து இதுக்கு போகிறோம், டேமுக்கு. டேமெலாம் எப்படி கட்டி வச்சுருக்காங்க, இல்லை தண்ணி கிண்ணி போகுதா, இல்லை தண்ணி லீக் ஆகுதா அப்படின்னு செக் பண்ணுறதுக்காக போகிறோம். அந்த டேமில் என்னென்ன நடக்குது அப்படின்றத பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் வந்து ஒரு ஹிடன் ப்ளேஸ் ஒன்று இருக்குது, இன்னும் நம்ம இந்த மேப்பே வரல, நியூ இது வரவேல அதுக்குள்ளே நம்ம வந்து ஹிடன் ப்ளேஸை கண்டுபிடிச்சிட்டோம். இன்னும் நிறைய ஹிடன் ப்ளேஸ் வந்து வரப்போதும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா புது புது கேரக்டர்ஸ்லாம் வந்து ரிலீஸ் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு கேரக்டர் ஆல்ரெடி நான் வந்து போட்டு காமிச்சிருக்கேன், என்ன கேரக்டர், அதோட எபிலிட்டியோட ஃபுல் வீடியோஸும் இந்த கேம் ப்ளே போட்டு காமிக்கிறேன், வேணும்னு நினச்சிங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி புது புது அப்டேட்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, உங்களோட கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு உங்களோட கமெண்ட்ஸ் தான் முக்கியமே. சரியான கமெண்ட்ஸ் ஒருத்தர் பண்ணியிருந்தார் நேற்று, அதை வந்து உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா என்னென்னலாம் கன் ஸ்கின்லாம் கலர் கலராக வரப்போகுது அப்படின்றதையும் பார்த்துடலாம் இன்றைக்கி இந்த வீடியோலையும். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதுதான் அந்த ஃபோட்டோ, இதில் எந்த கண்ணு வரலையோ வந்துச்சோ எனக்கு தெரில. இந்த கண்ணெலாம் வரப்போது, புதிய இப்போ வரப்போகிற அப்டேட்ஸில் வந்துச்சுன்னா சூப்பராக இருக்கும். உனக்கு ஆனால் வாங்குறதுக்கு தான் டைமண்ட் இல்லை, பிவிஎஸ்ட்டை கேட்டு கேட்டு பார்க்குறேன், அவன் கொடுக்குற மாதிரியே தெரில அப்படின்ட்டு வந்து நிறைய பேர் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் வந்து கொடுத்துட்டு தான் இருக்கேன். ஸோ எல்லாருக்குமே கொடுக்க முடியாது இல்லையா, ஸோ என்ன பண்ணுறது, வேறு வழியே இல்லை. ஸோ அதுக்காக தான் வந்து பார்த்திங்கன்னா விஞ்சோ கோல்ட் ஆப் இருக்குது, அதை டவுன்லோட் பண்ணிவிட்டு நீங்களே வந்து மணி ஏர்ன் பண்ணிக்கலாம். கீழே டிஸ்கிரிப்ஷனில் விஞ்சோ கோல்ட் ஆப்பும் இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா புது அட்டாச்மெண்ட்டு. இந்த அட்டாச்மெண்ட்டு பார்த்திங்கன்னா இப்போ வரப்போகிற அப்டேட்ஸில் வரப்போது நம்ம வந்து டேம் பார்க்க வந்திருக்கோம். டேம் பார்க்க வர இடத்துல பார்த்திங்கன்னா இவர் பிவிஎஸ் இப்போ வழக்கம் போல் எப்படியோ குறுக்கால பூந்து இப்படி சர்க்கு ஏறிடலாம்னு பார்த்தாப்புல, ஆனால் ஒன்றுமே பண்ண முடில, ஓஹோ வாய்ப்பு இல்லை. என்னடா இது, புது அப்டேட்டில் வந்து பார்த்திங்கன்னா ட்ராக் அப் கொஞ்சம் லைட்டாக தான் ஸ்ட்ரெக் ஆகிற மாதிரி இருக்குது, டக்குன்னு அவ்வளோவா ஹெட் ஷாட் அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. இந்த அப்டேட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஏகாவது தாறுமாறாக ஹெட் ஷாட் விழுந்துருந்தது. ஆனால் இந்த அப்டேட்டில் வந்து பார்க்கலாம், வந்ததுக்கு அப்டேட் வந்ததுக்கப்புறம் தான் தெரியும். இதில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கஷ்டப்படுற மாதிரி தான் இருக்குது, பார்க்கலாம் வந்ததுக்கப்புறம் சூப்பராக இருக்கா இல்லையான்னு செக் பண்ணிக்கலாம். இந்த மேலே ஏறி சறுக்குன்னு அடிச்சுட்டு தூக்கி போட்டு டேமு பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குது. இந்த இடத்த பார்த்திங்கன்னா சரியாக இருக்குது, இந்த இடம் வேறு லெவலில் இருக்குது. இந்த டேமு சூப்பராக கட்டி வச்சுருக்காங்க, இந்த பக்கம் ரோடு அந்த பக்கம் இது அப்படி இப்படின்னு. இங்கேருந்து ஹிடன் ப்ளேஸும் நிறையா வந்து கண்டுபிடிச்சி வச்சுருக்கலாம். இங்கே மேலே வந்து உட்காந்துக்கிறது படுத்துக்கிறது செமையாக இருக்கும் அப்படின்றத நினைக்கிறேன். எப்படிலாம் நிறையாவே பண்ணலாம் இந்த இடத்துல. புது அப்டேட்ஸ் வந்துருக்கு, நிறைய பக்ஸ் எல்லாமே கண்டுபிடிக்கலாம். நீங்கள் ஏதாவது புக் புது புது பக்ஸ் கண்டுபிடிச்சா நீங்கள் வந்து என்னோடய மெயிலுக்கு வந்து நீங்கள் வந்து சென்ட் பண்ணலாம், pvsgaming83@gmail.com. ஓகே, அடுத்தது இங்கேயும் ஒரு பிரிட்ஜ் மட்டும் தானே இருந்துச்சு. அந்த பக்கத்தில் வந்து அந்த ஷிப்யார்ட் பக்கத்தில் ஒரு பிரிட்ஜ் இருந்துச்சு, அந்த பிரிட்ஜ் மாற்றிட்டாங்களா இல்லை இந்த ஒரு பிரிட்ஜ் மட்டும் தான் மாட்டினாங்களா? டேமு
பார்க்கலாமா, அந்த ட்ராமா போய் பார்க்கலாம், யாராக்கெல்லாம் போனோம் அப்படின்னு ஆசை இருக்குது, அது மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். போகலாமா வேணாமா? அவர் தொடர்ந்து கமெண்ட் பண்ணியிருந்தார். என்ன கமெண்ட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரோ நீங்கள் வந்து நாய் குலைக்குது அப்படின்னு சொல்லியிருந்தேன், இப்போ கூட காக்கா கத்தினிருது, நாய் குலைக்குதுன்னு கத்தியிருந்தேன். ப்ரோ நீங்கள் நிறைய பேர் சுட்டு சுட்டு போட்டிருக்கீங்களா, அவங்களாம் ஆய ஆவியாக உங்கள் வீட்டுக்கு வந்துட்டாங்க அப்படின்ட்டு வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாப்பில். செமையாக இருந்துச்சு கமெண்ட் பார்க்கும்போது. இந்தமாரி செம கமெண்ட், இந்தமாரி கமெண்ட்ஸ் எல்லா கமெண்ட்ஸுமே நான் பார்ப்பேன். அந்தமாரி கமெண்ட்ஸ்லாம் பார்க்கும்போது ஒரு பூஸ்ட் அப், ஒரு ஃபன்னாக இருக்குல்ல கமெண்ட்ஸ் படிக்கும்போது. இந்த நம்ம வீடியோ வந்து நல்லா பண்ணியிருக்கோமா இல்லையா அப்படின்றது வந்து மற்றவங்களுக்குலாம் மூவி ரிவ்யூ வந்து பார்த்தாங்கன்னா போய் அந்த தியேட்டரில் போய் பார்ப்பாங்க ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு. அந்த மாதிரி நம்ம வந்து கமெண்ட்ஸ் பார்த்தா தான் நமக்கு வந்து அந்த வீடியோ நல்லா பண்ணியிருக்கோமா இல்லையா, இன்னும் கொஞ்சம் பெஸ்ட்டாக கொடுக்கணுமா இல்லையா அப்படின்றது எங்களுக்கு தெரியும். ஸோ உங்களோட கமெண்ட்ஸ் தான் முக்கியம். உங்களுக்கு மனசில் என்ன தோணுதோ அதை நீங்கள் வந்து மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, அடுத்தது பற்றி நம்ம வந்து பிரிட்ஜில் வந்துட்டோம். இந்த பிரிட்ஜும் அதே மாதிரி தான் மாடுலேஷன் பண்ணி வச்சிருக்காங்க. ஆனால் இந்த பிரிட்ஜில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அருமையான ஒரு இடன் பிளேஸ் இருக்குது, அதை உங்களுக்கு காட்டுறேன். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பிடிச்சிச்சின்னா 7.5K லைக்ஸ் கொடுங்க. அதில் வந்து ஜம்ப் பண்ணி பார்த்தேன், ஆனால் ஜம்ப் பண்ண முடியல. ஆனால் எப்படி ஜம்ப் பண்ணணும் உங்களுக்கு சொல்லித்தரேன். நீங்கள் ஃபாஸ்ட்டாக 7.5K லைக்ஸ் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி ஜம்ப் பண்ணணும் உங்களுக்கு சொல்லித்தருவேன். சீக்கிரம் கைஸ் ஃபாஸ்ட்டாக லைக் பண்ணுங்கள். அது லைக் பண்ணுறதுக்காக தான் இவ்வளோ நேரம். சீக்கிரம் யாராலும் ஒன்று லைக் பண்ணலே, ஃபாஸ்ட்டாக லைக் பண்ணுங்கள். வீடியோ வந்து ஃப்ரீயாக பார்க்காதீங்க, லைக் பண்ணிட்டு பாருங்கள் கைஸ், லைக் பண்ணிட்டு பாருங்கள். ஃப்ரீ தான் லைக் பண்ணுறது. சீக்கிரம் கைஸ் ஃபாஸ்ட்டாக என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா, இங்கே இந்த வந்து இது மேலே ஏறிடணும். ஏறிட்டதுக்கப்புறம் இங்கே வந்து இங்கே ஜம்ப் பண்ணணும். ஜம்ப் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னு ஹிடன் பிளேஸ் பார்த்தீங்கன்னா, இது பக்கம் இந்த இடத்துல அப்படியே இங்கேருந்து பொறுமையாக இங்கே கீழே குதிச்சிங்கன்னா இந்த இடத்துக்கு வந்துடும். இந்த இடத்துக்கு வந்தீங்கன்னா எனிமி யாருமே உங்களை வந்து பார்க்க மாட்டாங்க. அழகாக போய்ட்டு ஓரமாக மூலையில் உட்காந்துக்கலாம், அந்த மூலையில் உட்காந்துக்கலாம், இல்லை எந்த மூலையில் வந்து உட்காந்துக்கலாம் யாருக்குமே தெரியவே தெரியாது. எனிமியை வந்து பார்த்தாலும் உங்களுக்கு தெரியாது. ஸோ அழகாக இங்கே உட்காந்துட்டு நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஹிடன் பிளேஸ் அப்படின்னு சொல்லலாம். இந்த மாதிரி பல ஹிடன் பிளேஸ் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங்கில் வந்து உங்களுக்கு இதெல்லாம் சாதாரண ட்ரெய்லர். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நிறைய வந்து ஹிடன் பிளேஸ், நிறைய பக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த அப்டேட்ஸில் வந்து வரப்போது. புதிய புதிய அட்வான்ஸ் சர்வர்லேருந்து நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த தாட்டி வேறு லெவலில் தெருக்கி விட போகிறோம். ஸோ அதுக்கான ஃபுல் சப்போர்ட்டும் நீங்கள் கொடுக்கணும். ஜஸ்ட் நீங்கள் வந்து கேட்ட லைக்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணுங்கள். உங்களோட கருத்துக்களை மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த மாதிரி பல பல அப்டேட்ஸ் வரும். மறக்காமல் நம்மளோட ரியோ டிவியை வந்து ஃபாலோ பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கங்க. வேறு எதுவுமே கிடையாது, டெய்லியுமே ரெகுலர் பேசிஸில் லவர் பாய் வந்து ரியோ டிவியில் வந்து லைவ் போடுவோம். ஓகே கைஸ், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நெக்ஸ்ட் அப்டேட்டில் வந்து என்னென்ன மாற்றம், என்ன மேப்பில் வந்து என்னென்ன மாற்றங்கள் இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். பீக் காட்டுறது கொஞ்சம் என்னால் முடியல, ரெக்கார்ட் பண்ண முடியல. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது டைம் இல்லை, டைம் எனக்கு டைம் அதிகமாகவே இல்லை. ஸோ அதனால் வந்து அதை ரெக்கார்ட் பண்ண முடியல. இது வந்து பார்த்தீங்கன்னா இது என்ன இடம் மந்து போச்சு, ஷிப்யார்டில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே மாற்றிருக்காங்க. சூப்பராக வந்து எல்லாத்தையுமே மாற்றிருக்காங்க, எந்த இடத்துலையுமே மாற்றிருக்காங்க. படிக்கட்டெலாம் வச்சு மேலே ஏறலாம் போல. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து அந்த லான்ச் பட்லி வந்து வந்து ஒரு சம்பவம் பண்ணி வச்சிருக்காங்க. அது என்ன சம்பவம் அப்படின்றத பார்த்துக்கலாம், வெயிட் பண்ணுங்கள். லான்ச் பட்டில் நார்மலாக வந்து பார்த்திங்கன்னா அந்த அம்புக்குறி மாரி அந்த நம்ம துப்பாக்கி வச்சு சுடுவோம் அந்தமாதிரி காட்டவே காட்டாது. ஆனால் இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த அம்புக்குறி காட்டுது. அந்த அந்த அம்புக்குறி வச்சு கரெக்டாக இறங்க வேண்டிய இடத்துல கரெக்டாக இறங்கிடலாம் பொழுது. கரெக்டாக இறங்க காட்டுறேன், இது ஏறாது. அப்புறம் அங்கே அம்புக்குறி மாரி காட்டுது, அது காட்டுது. அது வந்து நீங்கள் எங்கே வந்து கரெக்டாக இறங்குறீங்களோ அங்கே போய்ட்டு நீங்கள் வந்து இறங்கிக்கலாம். கரெக்டாக அது அம்புக்குறி வச்சு நீங்கள் வந்து எங்கே வேணால் இறங்கிக்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். தெரியல இது எக்ஸாக்டாக அது என்னென்னு புதுசாக இருக்குது. நிறையவே மாற்றங்கள் கொண்டு வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் ரேஞ்சும் வந்து கொஞ்சம் அதிகப்படுத்தியிருக்காங்க லான்ச் பேட்டில். ஸோ இது வந்து ஒரு நல்ல விஷயம் கூட. ஆனால் நமக்கு தான் அந்த லான்ச் பேடு எல்லாமே நம்ம வந்து யூஸ் பண்ணுறதே கிடையாது. சரி ஓகே பரவாயில்ல, பார்த்துக்கலாம், நல்ல விஷயந்தான். புது புது அப்டேட்ஸ் கொண்டு வந்திருந்தாங்கன்னா நமக்கு வந்து நல்ல விஷயம் அப்படின்றத சொல்லலாம். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இன்குபேட்டரில் வந்து MP41 வரப்போது, அதையும் வந்து பார்க்க போகிறோம். ஸோ அதனால் ஓடிடாதீங்க, 7 நிமிஷம் எவன்டாம் வீடியோ பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வெயிட் பண்ணுங்கள், நிறைய விஷயம் இன்ஃபர்மேஷன் இருக்குது. வீடியோ ஃபுல்லாக பார்த்தா தான் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் சொல்கிற எல்லா இன்ஃபர்மேஷனும் உங்களுக்கு கிடைக்கும். இந்த இன்குபேட்டர், இந்த இன்குபேட்டர் பார்த்திங்கன்னா MP40 கொடுத்துருக்காங்க, இன்னும் வரக்கூடிய இன்குபேட்டர். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரெண்டு சான்ஸ் இருக்குது. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா அந்த கொம்பு வச்ச மாதிரி ஒரு இன்குபேட்டர் வரும், இல்லைனா MP40 மாதிரி ஒரு இன்குபேட்டர் வரும். ரெண்டுத்தில் ஏதாவது ஒரு இன்குபேட்டர் இந்த தாட்டி வந்துடும் கன்ஃபார்மாக. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டுத்தில் ஏதாவது எந்த இன்குபேட்டர் இருந்தாலும் நம்ம வந்து வாங்க போகிறோம். ஸோ உங்களுக்கு இன்குபேட்டர் நம்ம வந்து வாங்கி தரப்போகிறோம். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணணும், ரியோ டிவியில் வந்து பார்த்திங்கன்னா ஃபாலோ பண்ணணும். இது ரெண்டும் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டாலே போதும், உங்களுக்கு நாங்கள் வந்து கால் பண்ணி உங்களுக்கு வாங்கி கொடுப்போம். நாங்கள் கால் பண்ணி போது பிவிஎஸ் கேமிங்காக என்ன அப்படின்றது வந்து நீங்கள் தான் வந்து செக் பண்ணிக்கணும். அந்த ஃபோட்டோவில் வந்து பார்த்திங்கன்னா கொம்பு மாரி வச்சு ஒரு இன்குபேட்டர் மாதிரி காஸ்ட்யூம் போட்டுருக்கல, அதுதான் வந்து பார்த்திங்கன்னா இன்குபேட்டர் காஸ்ட்யூம் வரப்போது, இல்லை அந்த MP40 வரப்போது இந்த வரப்போகிற இன்குபேட்டரில். ஸோ ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்று வரதுக்கான சான்ஸ் அதிகமாக இருக்குது, பார்க்கலாம் எந்த வரப்போகுது அப்படின்றது முன்கூட்டியே சொல்லிடலாம். அடுத்து பார்த்திங்கன்னா ஃபேக்ட்ரிக்கு போய்ட்டு ஃபேக்ட்ரியில் எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கணும் இல்லையா. ஃபேக்ட்ரி போய்ட்டு பார்த்துருவோம் எப்படி இருக்குது அப்படின்றத. ஃபேக்ட்ரியை ஃபுல்லாக தரமாக வந்து வச்சு செஞ்சுருக்காங்க பாருங்கள், நீங்களே சூப்பராக இருக்குது. நான் மேலே ஏறி சர்றேன், மேலெலாம் ஏறி போய் பார்த்தேன், நல்லா இருந்தது. ஸோ அதனால் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சொல்லணும் இல்லையா, அதனால் அதை சொல்லியாச்சு. இந்த பக்கத்தில் ஏறி அந்த பக்கத்தில் இறங்கிடலாம், இப்படியே ஏறி அப்படியே வர மாதிரி
அதனால் அப்படியே வந்துடலாம். எயிட் சார்ட் நல்லா தான் உள்ளது இந்த அப்டேட்லேயும், பரவாயில்ல அப்படின்னு சொல்லலாம். ஓகே, அப்புறமேட்டு நிறையா வந்து ஸ்ட்ரகிள் பண்ண முடியும் சார், அந்த இது சென்சிட்டிவிட்டி வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து கண்ட்ரோலில் வந்து சேஞ்ச் பண்ணி வச்சுக்கணும். உங்களுக்கு இந்த மாதிரி பெஸ்ட் சென்சிட்டிவிட்டி வேணும் அப்படின்னு வச்சுன்னா இங்கே வந்து மறக்காமல் கேட்காமல் பண்ணுங்கள். இந்த அப்டேட்டுக்கான சென்சிட்டிவிட்டி உங்களுக்கு வந்து நான் வந்து அப்டேட் வந்தோடனே உங்களுக்கு நான் போட்டு காமிச்சிடறேன். வேறு எதுவுமே கிடையாது இந்த அப்டேட்டில், அவ்வளோதான். பீக் மட்டும் காட்ட முடியல என்னால். ஸோ அதையும் வந்து கூடிய சீக்கிரத்தில் காட்டிடுறேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த புது டைமண்ட் ராயலோட சுற்றி நம்ம வந்து பார்த்திங்கன்னா அந்த காஸ்ட்யூம் எடுத்து வச்சிருக்கோம். அந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா கூடிய சீக்கிரத்தில் வந்து ரிலீஸ் பண்ணிடுவோம். ஸோ இந்த வீடியோ கன்ஃபார்மாக எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன். புது புது அப்டேட்ஸ், புது புது இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கோம் இல்லையா. ஸோ அதுக்காகவே வந்து நம்ம சேனலில் வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் சிம்பிளை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போகிற நோட்டிஃபிகேஷன் வரும். 11% பீப்புள்ஸ் மட்டும்தான் நோட்டிஃபிகேஷனை பார்த்து வராங்க. 300,000 பேர் 11% அப்படின்னு பார்த்தீங்கனாலே 10% 30,000 பேர் தான் வராங்க. ஸோ மறக்காமல் நோட்டிஃபிகேஷன் பில் ஆனில் இருக்கா இல்லைன்னு செக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கேன். ஓகே கைஸ், பை பை, சீ யூ. நான் நூபு கூட ஓடிட்டு இருக்கேன், நீங்கள் வந்து போய் படிங்க. பாய்.